ஐ வில் டெல் யூ சார் டூ வேர்ட்ஸ் சார் டூ ரெண்டு வரி சொல்லிடுறேன் சார் ரெண்டு வரி சொல்றேன் ஒவ்வொன்று எஃப்எஸ்எஸ்யும் பிபிஎல்எஸ்எஸ் பத்தி ரெண்டே ரெண்டு வரி நான் ரொம்ப நான் டைம் எடுத்துக்கல சார் எஃப்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் சார் நம்மளுக்கான ஸ்கீம் கிடையாது இது ஒரு குடும்பத்துக்கான ஸ்கீம் அது என்னன்னா ஒரு மணி டெபாசிட் ஸ்கீம் கிடையாது இல்லைன்னா மணி ரெக்கர்ட் ஆர்டி ஸ்கீம் கிடையாது இட்ஸ் அ மணி டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் சார் நூறு பேர் இருநூறு பேர் வி ஜாயின் டுகெதர் எஸ் எ யூனிட் நம்ம மணி கலெக்ட் பண்றோம் மணியை கலெக்ட் பண்ணி அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அவ்வளவுதான் நம்ம எவ்ரி இயர் வந்து வி ஃபிக்ஸ் தி இவ்வளவு டெத் வரணும் அப்ராக்சிமேட்டா பாத்துக்கிறோம் இன்னைக்கு இந்த வருஷம் ஒரு 100 டெத் வருது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 200 ஒரு டெத்துக்கு 200 ருபீஸ் நம்ம கொடுக்குறோம் 100 × 200 பண்ணா 20,000 ருபீஸ் கொடுக்கணும் ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்கீம் டெஃபினெட்லி இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் இந்த அமௌண்ட் வந்து அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் சார் அதனால எல்லாருமே எல்லா மெம்பர்ஸ் ஐ ரெக்வஸ்ட் ஆல் த மெம்பர் டு ஜாயின் திஸ் எஃப்எஸ்எஸ் ஸ்கீம் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் அண்ட் எனி இஷ்யூஸ் You can call me, then I will clarify it and I will help you, sir, one thing. Second, the PPLS scheme, sir. PPLS scheme, very, very important. Everyone should join the scheme. PPLS is one thing, professional protection linked social security scheme. There are two varieties, two blocks. One block is 10 lakhs, another block is 25 lakhs. For example, 10 lakhs is 5 years. Duration is 5 years block. ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்க 8000 ரூபாய் ஏதோ கட்ட வேண்டியது வரும் எக்ஸாக்ட்டா நான் பார்த்து சொல்லிடுறேன் அதே மாதிரி 25 லாக்ஸ்க்கு நீங்க அந்த பிளாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 இயர்ஸ் டு ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் கட்டினா போதும் அது வந்து ஒரு 10,000 ருபீஸ் கட்ட வேண்டியது வரும் அவ்வளவுதான் இதுல என்னன்னா சார் இண்டெமினிட்டி பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் இன்சூரன்ஸ் கூட கொடுக்குறான் பட் அதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு மேஜர் டிஃபரன்ஸ் ஒன்று நீங்க கவனிக்கணும் இந்த நம்ம பிபிஎல்எஸ் ஸ்கீம்ல நம்ம ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு டாக்டருக்கு ஏதோ இஷ்யூ வருது ஏதோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம அசோசியேஷன் இருக்கக்கூடிய செக்ரட்டரியா இருக்கட்டும் நம்மளுடைய பிலோடு பிரசிடென்ட் எல்லாம் சொன்ன உடனே டக்குன்னு நிப்பார் டான் நிப்பார் அவரெல்லாம் அதே மாதிரி ட்ரெஷரர் எல்லாம் டான் டான் நிப்பாங்க அந்த இடத்துல அதே போல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே போய் அந்த இடத்துல நிப்போம் அந்த ஒரு மேஜர் அட்வான்டேஜஸ் நம்ம ஐஎம்ஏ ஸ்கீம்ல இருக்கு இதே நீங்க பிரைவேட்ல இன்சூரன்ஸ்ல நிறைய இண்டெமினிட்டி பாண்ட் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்க மட்டும் தனியா தான் போய் அலையணும் லாயரை போய் அலையணும் அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும் சர்டிபிகேட் போகணும் போலீஸ் போகணும் பட் நம்ம பிபிஎல்எஸ் ஸ்கீம்ல அசோசியேஷன்ல ஸ்கீம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா நம்ம வந்து ஈவன் ரைட் டு ஃப்ரம் த ஸ்கிராச் டு தி எண்ட் வந்து நம்ம கூட இருப்போம் லாயரை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவோம் அந்த இடந்த அந்த இடம் அந்த சீன் அந்த எந்த இடத்துல ப்ராப்ளம் நடக்கிறோம் அந்த சீனுக்கு உடனடியாக எடுப்போம் மாரல் சப்போர்ட் கொடுப்போம் இது எல்லாமே இருக்குது பிபிஎல்எஸ் ஸ்கீம்ல வந்து சார் கேக்குதுங்களா சார் அதான் அந்த பிபிஎல்எஸ் ஸ்கீம்ல வந்து சார் இது வந்து பழசு சார் இந்த 5 lakhs 10 lakhs அப்படின்னு நீங்க பாத்துருப்பீங்க இந்த காம்பன்சேஷன் சார் கீழே இருக்குங்க சார் ரெடியல் நம்பர் கீழே இருக்குங்க சார் இல்ல மேல போங்க சார் ரைட் சார் சார் இதுல பாருங்க ஜெனரல் பிராக்டிஷனர் பாருங்க 5 lakhs வந்து காம்பன்சேஷன் 7,080 ரூபாய் அந்த 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 தொச்சத்தை விட்டுறேன் 7,000 வச்சுக்கங்க இப்போ இதை நாங்கள் இதை வந்து இப்போ நான் மாத்திட்டோம் இந்த 5 lakhsங்கிறது 10 lakhsா மாத்திட்டோம் இந்த 10 lakhsங்கிறது வந்து 25 lakhsா நாங்கள் மாத்திட்டோம் அப்ப இந்த 5 lakhsக்கு வந்து இந்த 7,080 ரூபாயில ஒரு 1,000 ரூபாய் சேர்த்து கட்ட வேண்டியது வருது சார் 8,080 ரூபாய் கட்ட வேண்டியது வருது ஃப்ரெஷர்ஸ் 10 lakhsை 25 lakhsா மாத்திட்டோம் இந்த 12,980ங்கிறது வந்து 1,500 கட்ட வேண்டியது வருது ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ இதுல வந்து 13 வருதும் ப்ராபப்ளி 15,000 கட்ட வேண்டியது வருது சார் இப்போ ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் கட்டின போது இந்த பிளாக்கு நீங்க வந்து கிளைமே பண்ணல அப்படின்னா ரெனியூவல் பண்ணும் போது உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது பாருங்க இப்போ பாருங்க இப்போ வந்து ஜென்ரல் ப்ராக்டிஷனர் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இனிஷியலாக ஜாயின் பண்ணும்போது 7,080 ருபீஸ் கட்டுறீங்க அதுக்கடுத்து 5,900 தான் கட்டுறீங்க ஆல்மோஸ்ட் 6,000 வச்சுக்கிட்டா கூட ஒரு 1,180 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது அந்த ஒரு 10% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா பிபிஎல்எஸ் ஸ்கீமில் கண்ணை மூடிட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணும் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாமல் விட்றாதீங்க அப்போ தான் இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய லிட்டிகேஷன்ஸ் இருக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும் மீறி போனா என்ன சார் ஆயிருக்கும் இப்ப வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 8,000 ரூபாய் கட்டுறீங்க மீறி போனா 8,000 ரூபாய்க்கு 10 பேர் கூட்டிட்டு போய் ஒரு பிரியாணியோ ஒரு 10 பேருக்கு போய் சாப்பாடு போய் போட்டா என்ன செலவாகுதோ அந்த செலவு தான் சார் உங்களுக்கு ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க நான் வெஜிடேரியன்னா ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு சிக்கன் 65 முடிஞ்சு போச்சு வெஜிடேரியன்னா வெஜிடபிள் பிரியாணி பன்னீர் பட்டர் மசாலா ஒரு மஷ்ரூம் இல்லை ஆலுகோபி முடிஞ்சு போச்சு ஒரு 10 பேருக்கு வாங்கி கொடுக்குறீங்க அந்த காசு தான் நீங்க இதை கொடுக்க போறீங்க ஆனா இட் கிவ்ஸ் எ கிரேட் கிரேட்டஸ்ட் ப்ரொடெக்ஷன் சார் ரொம்ப ரிமெம்பர்
அஞ்சு வருஷத்துக்கு கவலை கிடையாது, நாங்க கூட இருப்போம். சோ எல்லாருமே பிபிஎல்எஸ்எஸ்ல எல்லாருமே ஜாயின் பண்ணணும், அதான் ரெக்வஸ்ட் பண்றேன். நான் இனிமேல வந்து நான் இதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரெகுலரா நம்ம வாட்ஸ்அப்ல போடுறேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. சோ இதுதான் இதோட சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் மீட்டிங்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்றேன் சார், ரொம்ப போர் அடிக்க விரும்பல நான்.